हेलो मक्कले वेलकम बैक टू अनदर वीडियो ना उंग टीजी एंड इदु गेम रिव्यू पार्ट 41 நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி பல கேம்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் ஆனா ரீசன்ட் டேஸா நிறைய ஆக்சன் கேம்ஸ் தான் பாத்துக்கிட்டே வரமோ தவிர ஒரு 18வது கேம் நம்ம போட்டதுல 18வது கேம் தான் நம்ம ஜாலியான கேம் ஒன்ன பத்தி பார்த்தது மேஸ் பவர் ஆஃப் லைட்ன்ற ஒரு கேம் பத்தி பார்த்திருப்போம் அதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ஒரு ஜாலியான கேம் பத்தி பேச போறேன் இந்த கேம் பத்தி ஸ்பெஷலா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உலகத்துல இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க மோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் போர்ட்ரேட்னா போர்ட்ரேட்ல விளையாட முடியும் அப்படி இல்லைனா லேண்ட்ஸ்கேப்ல தான் விளையாட முடியும் ஆனா இந்த கேம் மாதிரி சில கேம் மட்டும்தான் ரெண்டுத்திலையும் சேர்ந்து விளையாட முடியும் ஸோ இங்க நம்ம பார்க்க போற கேம் மெக்கோராமா இந்த கேம் பத்தி நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஆர் கேள்வியாச்சு பட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம பிளே ஸ்டோர்ல ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த கேம் ஒருவேச்சு பார்த்துருப்போம் அண்டு சின்ன சின்ன கேம்ஸ் பிடிக்கிறவங்களாம் இந்த கேமை கண்டிப்பாக ஒரு காலத்தில் விளையாட்டுருப்பீங்க ஏன்னா இந்த கேமோட சைஸ் ரொம்பவே கம்மி தான் அண்ட் இந்த கேமோட கான்செப்டும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஏன்னா இது வந்து ஒரு பசில் கேம் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன மெஷின் ரோபோட் டாய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து ஃபினிஷ் பாயிண்ட்டுக்கு தள்ளிட்டு போனோம் அண்டு இதுக்கு நடுவில் நிறையா பசில் இருக்கும் அந்த பசிலை சால்வ் பண்ணிக்கிட்டே அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபினிஷ் பாயிண்ட்டில் வச்சா ஒரு லெவல் முடியும் அந்த மாதிரி இதெல்லாம் கிட்டத்தட்ட 55 லெவல் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு லெவலுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 ஸ்டார்னு சொல்லிட்டு லெவலை பிரிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அந்த கேமோட டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கேமுக்கு ஸ்டார் இருக்கும் நம்ம அந்த 3 ஸ்டார் எடுக்கிற அந்த இடத்துல 1 ஸ்டார் எடுத்த கூட அந்த கேமை வின் பண்ணலாம் ஆனால் ஆங்கிரி பேர்ட்ஸ் மாரி தான் 3 ஸ்டார் இருக்கிறதுக்கு போல 1 ஸ்டார் தான் அந்த இடத்துல ஃபில் ஆகும் அண்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவலை அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்டாரை நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லெவல் அன்லாக் ஆகும் சப்போஸ் உங்ககிட்ட 3 ஸ்டார் இருக்குன்னா அதுக்கு அடுத்தது 3 ஸ்டார் இருந்தால் எந்தெந்த லெவலெலாம் உங்களால் விளையாட முடியுமோ அந்த லெவலில் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் மற்றபடி மற்ற லெவல்லாம் உங்களுக்கு லாக்கில் தான் இருக்கும் அண்ட் இந்த கேமோட கிராஃபிக்ஸை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியே ஆகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸான கேமில் இவ்வளோ சூப்பரான கிராஃபிக்ஸை யாராலையுமே கொடுக்க முடியாது ஆனால் இந்த கார்ப்பரேஷன் இதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது நல்லாவே இருக்குது எந்த இடத்துலையும் பக்கெலாம் தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குன்றதுக்காக இவங்க எதையும் சாக்ரிஃபைஸும் பண்ணலை இந்த கேமுக்கு என்ன தேவையோ அதை இவங்க கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கேமில் இருக்கிற அந்த ஆக்சுவல் பசிலை நீங்கள் 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஆங்கிள்லேருந்து வேணாலும் உங்களுக்கு தேவையான பசிலை நீங்கள் அன்லாக் பண்ணி அதாவது சால்வ் பண்ணி அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணலாம் அண்டு அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலர் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணால் அந்த ரோபோ நவுந்து வந்து நீங்கள் டேப் பண்ண இடத்துல நிற்கும் இந்தமாரி அந்த பசிலை முடிக்கலாம் அண்ட் இந்த கேம் May 14, 2016 லான்ச் ஆச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை மார்டின் மேக்னி அப்படின்ற ஒரு கார்ப்பரேஷன் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த கேமோட சைஸ் ரொம்பவே கம்மின்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது என்னென்னா 10 MB வெறும் 10 MB தான் இந்த கேம் அடிஷ்னலாக எந்த ஸ்பேஸுமே எடுக்காது ஆட் வரும் ஏன்னா இந்த கேம் வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான் நீங்கள் சப்போஸ் உங்கள் டேட்டாவை ஆன் பண்ணி இந்த கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் காட்டும் அதுவும் அனாவசியமாகலாம் காட்டாது உங்களுக்கு ஏதாச்சும் லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியல ஹெல்ப் வேணும்னா அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஆடை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான க்ளூவை கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் இந்த கேம் 10 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ்ன்ற பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணுறச்சு அதாவது 1 கோடி டவுன்லோட்ஸ் அண்ட் இந்த கேம் வந்து வெறும் 3+ தான் வைலன்ஸே இருக்காது ஜஸ்ட்டு உங்களுக்கு இன் கேம் பர்ச்சேஸ் மட்டும் வரும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த கேம் ஒரு செம்மையான கேம் ஏற்றி ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே இந்த கேம் விளையாடிட்டீங்கன்னா திருப்பி ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன வயசில் நம்ம விளையாண்ட அந்த மெமரிஸ்லாம் திருப்பி வரும் அண்ட் எப்பயுமே வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட கேமாகவே விளையாடிட்டுருக்க நமக்கு இந்தமாரி ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி கேம் சிலது தான் கிடைக்குது ஸோ ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பற்றி என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் சொல்கிறதுக்குன்னு பெருசாக எந்த காம்ப்ளிகேட்டடான விஷயமும் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம் அண்ட் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்